வணக்கம் அன்பு நண்பர்களே ஆரோயிர் குழந்தைகளே ஜனா விஜய்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதற்கு முன்பு ஒரு நான்கு கதைகள் சொல்லியிருந்தேன் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஒரு கதை தான் சொல்லப்போகிறேன் வாருங்கள் போகலாம் ஒரு ஊரில் ஒரு நல்ல பாம்பு இருந்தது அது அது பாட்டுக்கு பகலில் உணவு தேடிவிட்டு குழந்தைகளுக்கு குட்டிகளுக்கு கொடுப்பது இரவில் புற்றுக்குள் போய் ஓய்வெடுப்பது இப்படி இருந்தது ஆனால் அது வெளியே வரும்போது அந்த ஊர் மக்கள் சிலர் அதை பார்த்து கல்லடிப்பது அதை தொந்தரவு செய்வது அப்படி இருந்தது ஒரு முறை அது அந்த ஊர் தலைவரை கடைத்து விட்டது அதனால் அவர் இந்த பாம்புக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார் அவர் எப்பொழுதும் அடிக்கடி வருபவர் தான் அந்த துறவி எல்லா ஊர்களிடத்திலும் பேசக்கூடியவர் பாம்பு பாஷை தெரியும் மீன் பாஷை தெரியும் நாய் பாஷை தெரியும் எல்லா உயிர்களிடத்திலும் பேசுவார் அப்படி அவர் வந்து அந்த ஆலமரத்தடியில் அமர்ந்தபோது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வந்து இந்த நல்ல பம்பால் எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது நீங்கள்தான் ஒரு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது உடனே அவர் அந்த பாம்பை நினைத்தார் உடனே அது வந்து நின்றது சொல்லுங்கள் சுவாமி என்றது நீ வந்து அடிக்கடி தொந்தரவு செய்கிறாயாமே அவரை கடித்து விட்டாயாமே இனிமேல் நீ யாரையும் கடிக்கக்கூடாது இந்த ஊரில் அப்படின்றார் சரி சுவாமி என்று சொல்லி போய்விட்டது அன்றிலிருந்து அது கடிப்பதில்லை இதை தெரிந்து கொண்ட அந்த ஜனங்களுக்கு குளிர் குளிர்விட்டு போய்விட்டது வாலிப பசங்களும் சிறு பசங்களும் கல்லை எடுத்து போடுவதும் அதை அடிப்பதும் வாளை பிடித்து சுழற்றுவதும் இப்படி தொந்தரவு அதிகமாகிவிட்டது அதற்கு உடம்பெல்லாம் அடிபட்டு மிகவும் கவலைக்கிடமாக ஆகிவிட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தது துறவிக்கு வாக்கு கொடுத்து விட்டோமே எப்படி மீறுவது கடிக்கக்கூடாது என்று இருந்தது மறுபடியும் ஒரு வாரம் கழித்து அந்த துறை மறுபடியும் வந்து அந்த ஆலமரத்தடியில் அமர்ந்தார் அப்பொழுது நல்ல பாம்பு கஷ்டப்பட்டு அங்கே வந்து சுவாமி என்னை பார்த்தீர்களா என் நிலவரம் எப்படி ஆகிவிட்டது உங்கள் வார்த்தையை நான் சிறமேற்கொண்டு கொண்டு யாரையும் கடிக்காமல் இருந்தேன் வாக்கு தவறக்கூடாது என்று இருந்தேன் ஆனால் பார்த்தீர்களா என் நிலைமை எப்படி இருக்கிறது உடம்பெல்லாம் காயம் என்று காட்டியது சரி நான் சொன்னதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் அப்படியா என்ன சுவாமி சொல்கிறீர்கள் இல்லை நான் உன்னை கடிக்கக்கூடாது என்று தான் சொன்னேனே தவிர சீரக்கூடாது என்று சொல்லவில்லையே இனிமேல் யாராவது உன்னை தொந்தரவு செய்தால் உடனே நன்றாக பெரிய படம் எடுத்துக்கொண்டு சீறிக்கொண்டு அவர்களை துரத்தி கொண்டு ஓடு எல்லோரும் ஓடிவிடுவார்கள் என்றார் அப்படியா சுவாமி அந்த சூட்சமம் எனக்கு இப்போது புரிந்தது என்று சொல்லி அன்றிலிருந்து யாராவது அருகில் வந்தாலே படம் எடுத்து சீரத் தொடங்கியது உடனே எல்லோரும் அலறி அடித்து கொண்டு ஓடலானார்கள் இதுதான் இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எம்பிஏ கிளாஸில் சொல்லப்பட்ட ஒரு கதை என்று ஒரு நண்பர் கூறினார் அதாவது ஒரு அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் தனக்கு கீழ் வேலை செய்யும் தொழிலாளர்களிடம் கோபப்படலாம் கோபப்படுவது போல் நடிக்கலாம் ஆனால் உண்மையாக கோபப்படக்கூடாது அவர்கள் முதுகில் அடிக்கலாம் வயிற்றில் அடிக்கக்கூடாது ஏதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் திட்டலாம் வேலை வாங்கலாம் அதற்காக அவர்களை சம்பளம் குறைப்பதோ வேலையை விட்டு நீக்குவதோ கூடாது அவர்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் என்று கூறுவதற்காக இந்த கதை சொல்லப்பட்டதாக என் நண்பர் கூறினார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா நண்பர்களே இதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கெல்லாம் நன்றி வணக்கம் நண்பர்களே குழந்தைகளே